ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஹாரர் கேம் விளையாட போறோம். இந்த கேம் பத்தி முதலே சொல்லிடுறேன், இந்த கேம்ல வந்து நம்மளை யாரோ பின்தொடர மாதிரி ஃபீல் ஆகுமா, ஸ்டார்டிங்ல ஒரு கதை மாதிரி போவோம், போக போக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு கேள்விப்பட்டேன். ரொம்ப நாள் கழிச்சு ஹாரர் கேம் விளையாடுறோம். ஹாரர் கேம் ஃபேன்ஸ் கையை விட்டுற மாட்டீங்களே. ஸோ புதுசாக நீங்கள் ஒரு ஹாரர் கேம் ஃபேனாக பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பே அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கு ஒரு ஹார்ட்டை கொடுத்துட்றேன். லைக் போடாதவங்க லைக் போட்டுக்கோங்க. லெட்ஸ் கோ ஃபார் அட்லீஸ்ட் 1K லைக்ஸ். ஸோ மறக்காம லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள். இப்போ வாங்க பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆகா ஆகா ஆகா, எப்பவுமே நம்ம வந்து ஒரு தூக்கத்திலேருந்து எந்திரிக்கிற மாதிரி தான் எல்லா கேம்லையும் ஒரு சீன் வச்சிருக்காங்க. அலாரம் வந்து அடிச்சுட்டு இருக்கான். பதில் இந்த மாதிரி கிரீப்பியா எவனா வைப்பானா? ஓ, ஃபோன் அலாரம் வந்து அடிச்சுட்டு இருக்கு ஃப்ரெண்ட். டைம் வந்து 7:30 ஸ்ட்ரீம். ஓ, சொல்ல பண்ணதுட்டேன், இதுல வந்து நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரீமரா இருக்கோம், பட் ஃபேஸை காட்டாம வந்து ஸ்ட்ரீம் பண்றோம். ஏதோ மெசேஜ் வந்துருக்கு. அசுகா அசுகா வந்து ஏதோ மெல்ல மெசேஜ் அனுப்பிச்சிருக்கா. ஓ, அவ வந்து ஏதோ சமைச்சு வச்சிருக்காலாம். அசுகா யாருன்னு தெரியல, பட் ஏதோ சமைச்சு வச்சிருக்காலாம். அது வந்து ஃப்ரிட்ஜில் இருக்கான். ஓகே, இது ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம வந்து இதுல வந்து ஒரு ஸ்ட்ரீமர் பாத்தீங்கல்ல, நிஜ வாழ்க்கையில இருக்கிறத இப்ப கேமா பண்ணிட்டு இருக்கோம். இதுதான் நம்மளோட ஸ்ட்ரீம் செட்டப் நண்பர்களே. இட்ஸ் ஆக்சுவலி VTuber. ஓகே, முதல்ல வந்து சாப்பிடணும்னு நினைக்கிறேன், அதனால முதல்ல வந்து ஏதோ சூடு பண்ணணும் கீடு பண்ணணும்னு சொன்னாலே. இதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த டிஷ், நல்லா பளபளன்னு இருக்கு. ஓகே, சூடாகட்டும். வீட்டில் பிளேட்டு ஒன்றுமே கிடையாதா? ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதிலே உட்காந்து சாப்பிட்றலாம். சாப்பிட்டு முடிச்சாச்சு, நம்ம போய் ஸ்ட்ரீமை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகே நண்பர்களே, வாங்க யூஸ் த பிசி. எஸ் ஓ, இதெல்லாம் ஸ்ட்ரீம் முன்னாடி பண்ணுமா? முதல்ல விர்ச்சுவா மீன் ஒரு ஆப் இருக்குமா, அப்போ தான் அந்த விர்ச்சுவல் இமேஜ் வந்து வரும். அதுக்கப்புறம் கேம் ரெடி பண்ணுமா, அப்புறம் ஸ்ட்ரீமை போடணுமா? ஸோ விர்ச்சுவா மீ. ஓ, இதுதான் இவரோட விர்ச்சுவல் கேரக்டர் போல ஃப்ரெண்ட்ஸ். ட்ரான்ஸ்ஃபார்ம்னு போட்டால் ஓ, இதுதான் விர்ச்சுவல் கேரக்டரு, அதுதான் அவளோட அவதார். ஆக்சுவலி இவளோட ஃபேஸ் வந்து நம்ம இப்போ பார்த்தோம்ல ஃபேஸ் கேம்ல, அதுதான் இந்த கேரக்டரோட பேர் வந்து சென்ட்ரா நீனாவா. இன்னைக்கு 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் கேம் பண்ணிட்டு இருக்காங்களா, இன்னைக்கு ஸ்ட்ரீம் என்ஜாய் பண்ண போறாங்களாம். ஓகே, இப்போ வந்து கேமை வந்து ரன் பண்ண போறோம். என்ன கண்ட்ராவி கேம்னு தெரியல, இதான் இன்னைக்கு பண்ண போற கேம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து இதை வந்து ஸ்ட்ரீமுக்கு வந்து ரெடி பண்ணிட்டோம், லைவை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வணக்கம் நண்பர்களே, நான் உங்க சென்ட்ராயன். இன்னைக்கு நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஒரு அருமையான கேம். இந்த கேம்ல நீங்க லைக் போட்டுருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த ரெண்டு பீஸ் ஆஃப் பேப்பரை டெலிவரி பண்ணுமா ஃப்ரெண்ட்ஸ். இந்த கேம்ல கேமுக்குள்ள கேம் நம்மளால விளையாட முடியுது. வியூஸ் பாருங்க, 201 ஃப்ரெண்ட்ஸ். ஏன் ரியல் லைஃபோட அதிகமா வந்துட்டு இருக்குது, கமெண்ட் வந்துட்டு இருக்கு. இன்னும் ரெண்டே ரெண்டு தான், லெட்ஸ் கோ அப்படின்னு. இங்க ஏதோ டோர் இருக்கு, என்ன இது? ஏகப்பட்ட இடம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நானும் ரொம்ப நேரமாக சுற்றி வந்துட்டுருக்குறேன். எங்கே போய் டெலிவரி பண்ணணும்? என்ன ப்ரோ, ஸ்க்ரீன் ஒரு மாதிரி ரெட் ஆகுது அப்படின்னா? ஓ, ஓடுன்னு எவனோ ஒருத்தர் கமெண்ட் பண்ணுறான் பாருங்கள். அப்படின்னா ஏதோ பேய் துரத்துதுன்னு நினைக்கிறேன். இங்கே மாட்டிக்காத. ஓ, இங்கே இருக்குது. இது டெலிவரி பண்ண வேண்டாமா? இங்கே நிறைய பீஸ் ஆஃப் பேப்பர் இருக்க மாதிரி இருக்கு. ஓன்னோ, என்ன கர்மண்ட சரி, மோட்டிவேஷனை விடாது. அப்படிலாம் சில பேர் கமெண்ட் பண்ணுறாங்க. 827 வியூஸ் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். லைக் டார்கெட் எதுவுமே இல்லை. திருமணம் பிகினிங் ஸ்டார்ட் பண்ணுமா? எந்த சேவுமே கிடையாதான். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேம் எனக்கு செட் ஆகாது அப்படின்றான். ஸ்ட்ரீமில் கேட்குற உங்களுக்கு வேற ஏதாவது கேம் ரெக்கமெண்டேஷன் இருக்கான்னு சொல்லி ஸ்ட்ரீம் ஆடியன்ஸ்ட்டை கேட்குறா. ஆடியன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். உன்னால் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குன்னா இதை ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு ஏதோ லிங்க் கொடுக்குறாங்க. newgames.iangames. இது கிளிக் பண்ணி பார்ப்போம். அங்கே அதை டவுன்லோட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. டூர்ஸே ஒரு கேம் சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க, அதை டவுன்லோட் ஆகிடுச்சு. நியூ கேம் ஹஸ் பீன் இன்ஸ்டால்ட். ஓகே, என்ன ப்ரோ இது? ஏதோ தெரியுமா? 1, 2, 3, 4 கூடவா? தப்பு, நம்பர் வந்து எங்கேயாச்சும் இருக்கும் அப்படின்றானுங்க. 4 கலரா? ஓ, இதுக்குள்ள 4 கலர் இருக்கு, ரெட், ப்ளூ, எல்லோ, கிரீன். அதுக்குள்ள நம்பர் வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓ, இந்த இருக்கு கிரீன் 4. ஓ, இந்த இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ப்ளூ 7. வந்து 7 பாருங்க, வியூவர்ஸா ரைட் சைடில் கவுண்ட் பண்ணிருக்காங்க. ஓ, இங்க பாருங்க, சேரு, ஸ்லைடிங் டோரு, அப்புறம் கார்பேஜ் பேக் வால்ல இருக்கான். நிறைய இடத்துல கார்பேஜ் பேக் இருக்கு. ஓ, இந்த இருக்கு எல்லோ 3, 5 ஃப்ரெண்ட்ஸ். ஓ, வாங்க ஃப்ரெண்ட்ஸ், டோரில் இதையும் தூக்கி போட்டுடலாம். ரெட்டு 5, ப்ளூ வந்து 7, எல்லோ 3, கிரீன் 4. அப்பா, டோர் திறந்துருச்சுல, லெவலை முடிச்சிட்டோம் நண்பர்களே. இங்கே பாருங்கள், சேட்டு பறக்குது. சூப்பர் ஃபேஸு, வாட் ஹேப்பன், ஆர் யூ ஓகே, பிளாஸ்டிக் சர்ஜரியா? ஆ, கார்ஜியஸ், ஐ லைக் இட், யுவர் ஃபேஸ் இஸ் பியூட்டிஃபுல்லா. நீனா உன் ஃபேஸை காமிச்சியான்னு சொல்லி வருது. ஏன் அழகான ஃபேஸ் எனக்கு பிடிச்சிருக்கு, டூ கியூட் அப்பெல்லாம் வருது. ஏன் ஃப்ரெண்ட்ஸ், நைஸ், கார்ஜியஸ், என்ன ஃப்ரெண்ட்ஸ் இது? என்ன சேட்டில் ஃபுல்லாக எல்லாரும் ஃபேஸ் ஃபேஸ்னு கத்திட்டு இருக்காங்க. ஹோலி கிரில், நீ உன் ஃபேஸை அடிக்கடி காமிக்கணும்னு சொல்லி வருது ஃப்ரெண்ட்ஸ். கேம் விளாண்டி கிளியர் பண்ணா உண்மையிலே நம்ம ஃபேஸ் வந்து லீக் ஆயிடுச்சு ஸ்ட்ரீம்ல. அந்த எவனோ ஒருத்தர் அமிச்ச லிங்க்ல நம்ம கிளிக் பண்ணி கடைசியில் பார்த்தா நம்மளோட விர்ச்சுவல் இமேஜ் போய் நம்மளோட ஆக்சுவல் ஃபேஸ் வந்து தெரிய ஆரம்பிச்சிருச்சு. மெசேஜ் வருது அன்னோன் நம்பர்லேருந்து.
கீப் ஸ்ட்ரீமிங் த கேம் ஐ சென்ட், அதர்வைஸ் பேட் திங்ஸ் வில் ஹேப்பன். நான் பிளாக் பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொன்ன கேம் ஸ்ட்ரீம் பண்ணிட்டே இல்லை, மோசமான விஷயங்கள்லாம் உனக்கு நடக்கும் அப்படின்றான். இருங்க ஃப்ரெண்ட்ஸ், என் ஃப்ரெண்டுக்கு வந்து மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருக்கேன், இது ரொம்ப மோசமாக இருக்குது, என் ஃபேஸ் வந்து ஸ்ட்ரீமில் வந்து தெரிஞ்சிருச்சு. அப்புறம் எவனோ ஒருத்தர் வந்து மெசேஜ் அனுப்பிச்சு என்னை வந்து இது பண்ண அந்த கேம் விளாட சொல்கிறான், நான் என்ன பண்ணுறது அப்படின்றான். ஆஹா இருக்கு அசுகா, அது நல்லதுக்கு இல்லை, சாரி பட் நான் இப்போ ஒர்க்கில் இருக்கேன், இப்போ நல்லா பேச முடியாது, நாளைக்கு மீட் பண்ணலாம், உன்னை நேரில் வந்து பார்க்குறேன், இதை பற்றி ஓர யோசிக்காதன்றா. அசுகா நம்ம ஃப்ரெண்டுன்னு தான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். யூவர்ஸ்லேருந்து யார் ஒருத்தர் அமைச்ச கேம்ஸில் அதுக்குள்ளே போய் டோரை திறந்தா ஸ்ட்ரீமில் வந்து இவளோட இந்த இமேஜுக்கு பதிலாக ஆக்சுவல் இமேஜ் வந்துருச்சு, எல்லாருமே இவன் முகத்தை பார்த்துட்டாங்க. அதுலேருந்து நம்மளுக்கு ஸ்ட்ரேஞ்சாக ஏதோ மெசேஜ்லாம் வருது. நம்ம ஃப்ரெண்டு வேறு இப்போ வேலையில் இருக்காளாம், அவள்கிட்ட பேச ட்ரை பண்ண அவள் நாளைக்கு தான் வரேன்றா. அப்புறம் பில் அனுப்பிச்சாங்க காலிங் பில்லை, பார்ப்போம் யாருன்னு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஓட்ட வழியாக பார்த்தா எவனும் இல்லை, எவ்வளோ விளாடுறது எங்கள்கிட்ட வந்து. ஏதோ லெட்டர் வருது, ஓட்ட வழியாக பார்த்தா எவனும் இல்லையே. நான் எப்போ ஒன்றும் பார்த்துட்ருக்கேனா ஃப்ரெண்ட்ஸ், என்னெல்லாம் நடக்குது, ரொம்ப சசியாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓ இவ வந்து அதுக்கப்புறம் தூங்கிட்டா ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக ஒரு ஆன்டி வைரஸை போட்டுட்டு நம்ம தூங்கிட்டோம், ஏன்னா யாரோ ஒரு வைரஸ் அட்டாக் பண்ணி தான் நம்ம சிஸ்டம் ஆக்சஸ் பண்ணியிருக்காங்க. ஓ இன்னைக்கு குப்பையை தூக்கி வெளியே போடணுமா, வாங்க பாருங்க ப்ரோ. பிளாக் பண்ணதுக்கப்புறம் வேற நம்பர்லேருந்து வருது, என்னை பிளாக் பண்ணி ஒரு பிரோஜனம் இல்லை, நான் சொல்கிறது மட்டும் செய் அப்படின்னு வருது. வைரஸ் வந்து போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல் நம்ம பிசியில் வைரஸ் கிடையாது. ஐ திங்க் வெளியே வந்து விடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன், நைட்டு ஃபுல்லாக தூங்கிட்டோம். வாங்க குப்பை தொட்டி எடுத்து வெளியே போட்டுடலாம். ஓகே இங்கே ஒரு குப்பை தொட்டி இருக்குது, வாங்க இந்த குப்பையும் கேதர் பண்ணியாச்சு. வேறு எதாவது குப்பை இருக்கா? ஓகே நம்ம ஸ்ட்ரீமிங் டெஸ்க்கு பக்கத்தில் ஒரு குப்பை இருக்குது, அதையும் கேதர் பண்ணியாச்சு. எல்லாத்தையும் எடுத்து மெயின் குப்பையில் போட்டு ஒரு பொட்டலமாக மடக்கிட்டு இருக்கிறோம். பொட்டலத்தை மடக்கிட்டு இப்போ எல்லாத்தையும் எடுத்து வெளியே போடணும், வாங்க போகலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் உலகம் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது, விடிஞ்சாதான் நல்லாயிருக்கு. நைட்டு அதுவும் இங்கே பாருங்க, இந்த மாதிரி தனியாக ஒரு இடத்துல இருக்குது, செம பயமாக தான் இருக்கும். ஏமா எந்த நேரத்தில் வருவோனே தெரியாது இல்லை. குப்பை எங்கே கொண்டு போகிறதுன்னு தெரில, கீழே எங்கேயாச்சும் கொஞ்சம் போடணும்னு நினைக்கிறேன். குப்பை எல்லாம் எடுக்கிற இடத்துல கொண்டு போய் போடணுமா, ஐ திங்க் லிஃப்ட்டு பிடிச்சி கீழே போகணும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லிஃப்ட்டில் போயிட்டுருக்கேன், ஆல்ரெடி யாரோ ஒருத்தர் வந்து நம்மளை வந்து வேவு பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு. ஹாய் சார், பாவம் பெரியவர் காலையிலே ஒர்க்குக்கு வந்திருக்காரு. பார்க்குறதுக்கு வெளியே சப்ப அப்பார்ட்மெண்ட் மாதிரி இருந்துச்சு, இங்கே பார்த்தீங்கன்னா ஏதோ லக்ஸரி ஆட்டோமேட்டிக் ஓப்பனிங் டோர்ஸு, இங்கே பார்த்தா லாக்கு. என்ன ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்க, நம்பர் லாக்கை வச்சு தான் திறந்து வெளியே போக முடியுது, அப்போ வெளியே இருந்தாலும் ஆளே வர முடியாது. இங்கே கூப்பிடுக்கிறேன் சார். சார் ஓ சாரி, இது போலீஸ் சார். குட் மார்னிங் மேடம், சாரி குட் மார்னிங் சார். கூப்பிடுக்கிற ஆள் நினச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். போலீஸ்மேன் ஏன் சார் இந்த நேரத்தில் இந்த வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? ஓ அவரோட ஸ்டேஷன் பக்கத்தில் தான் இருக்கா, அதனால் கூப்பிடுக்க ஹெல்ப் பண்ணுறாரா? அப்போ நம்ம நினச்சது தப்பு ஒன்றும் இல்லையே. உங்களோட கலெக்ஷன் டே தானே இன்னைக்கு? ஆமாம் சார். தனியாக இருக்கீங்களான்னு கேட்குறாரு. சரி போலீஸ் தானே? ஆமாம் சார் தனியாக தான் சார் இருக்கேன். போலீஸ் தானே, பரவாயில்ல சொல்லலாம், கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்றாரு. ஏன் சார் உங்களை மாதிரி எங்களடிக்கு என்ன வேணால் நடக்கலாமா? ஏன் சார் இந்த நாட்டில் நீங்களாம் இருக்கீங்க, ஒரு பாதுகாப்பு இல்லையா? கண்டிப்பாக பக்கத்தில் இருக்க ஸ்டேஷன் அடிக்கடி விசிட் பண்ணுங்கன்றாரு. உங்களோட பிரச்சனைகள் நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். ஏண்டா நாயே, உனக்கே போலீஸ் வேலை கொடுத்து வச்சிருக்கு, நீ பார்ட் டைமாக குப்பை அள்ளுற வேலை பார்த்துட்டு இருக்க, நீ என்ன பாதுகாப்பியா? எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தூக்கி போடணும் குப்பையை. சரி வாங்க கொஞ்சம் அந்த பக்கமாக போய் பார்ப்போம், அங்கே ஏதாவது குப்பை ட்ராப் பண்ணுற இடம் எதாவது இருக்கான்னு. ஓ இதுதான் குப்பை ட்ராப் பண்ணுற ஏரியாவா? நானும் அவர் கையில் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். பார்த்தா போலீஸ் ஆஃபீஸர் வந்து நம்மளுக்கு சும்மா அட்வைஸ் தான் பண்ணியிருக்காரு, அவர் குப்பைலாம் எடுக்கல, சும்மா ஒரு சோஷியல் சர்வீஸ். யார் மணி இவ்வளோ சும்மா தான் நின்றுட்டு இருந்தா, திடீர்னு பெப்பரப்பான் வர. என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஊரில் எல்லாருமே ஒரு மார்க்கமாக இருக்கானுங்க. இங்கே பாருங்க இவ்வளோ பெரிய பெரிய பில்டிங்ஸ் இருக்குது, ஆனால் இந்த இடத்துல பாருங்களேன் ஒருத்தரும் கூட பேசுறதுக்கு இல்லை. வாங்க திரும்ப கிளம்புவோம், டோர் திறந்துச்சு, வாங்க ஃப்ரெண்ட்ஸ் திரும்ப கிளம்பிடலாம். குப்பையை போட்டாச்சு, திரும்ப வந்து நம்ம வந்து நம்ம அப்பார்ட்மெண்ட்டுக்கு போயிடலாம். ஏதோ மெசேஜ் வந்துருக்கு. அசுகா அப்பா ஒரு வழியாக மெசேஜ் அனுப்பிச்சிட்டியா? என்னமா அனுப்பிச்சிருக்க? நான் கிட்டத்தட்ட அங்கே வந்துட்டேன், வீட்லேயே வெயிட் பண்ணுறா. பாருங்க இப்போ பார்த்தா லைட்டாக லோக்கல் அப்பார்ட்மெண்ட் மாதிரி இருக்கு, ஆனால் அங்கேருந்து பார்த்தா மாசாக இருந்துச்சு. வீட்டில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கோம். ஓ இதான் நம்ம ஃபேஸ் இங்கே பாருங்க. பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், நல்லா அழகாக தான் இருக்கா இந்த ஸ்ட்ரீமர். ஐ எம் ஹியரா? ஓகே ஓகே இரு 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 வர. ஓ அசுகா வந்துட்டா ஃப்ரெண்ட்ஸ். ஓகே கதவு திறந்துருவோம், சேஃப்டி சேஃப்டி தான் முக்கியம். வா அசுகா வா. வா நேற்றுக்கு நடந்த விஷயம்லாம் உங்கள்கிட்ட சொல்லணும் அசுகா. வா. நைட்டு தூங்கவே இல்லையா? பார்க்குறதுக்கு நல்லா இல்லையா? என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேட்குறா. ஓ அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், இப்போ நம்ம வந்து வெளியே போய் ஒரு ரவுண்டு போயிட்டு வரலாம் அப்படின்றா. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கல்ல, நண்பினா நண்பி தான். நம்ம வந்து ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப டயர்டாக இருக்கோங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவ்வளோ வந்து நம்ம வந்து சில்லாஸ் காஃபீஸ் வந்து கூட்டிகிட்டு வந்திருக்கா. இங்கே வந்து காஃபி சாப்பிட்டே பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பயங்கர காஸ்ட்லியான இடம் மாதிரி இருக்கே. நம்மளை ஏதோ பிரபல யூடியூபர் நினச்சிட்டாலோ, நம்மகிட்ட சல்லி பைசா கிடையாது. ஹலோ சார். சார் எனக்கு வந்து ஒரு ஐஸ் காஃபி சார். ஐஸ் காஃபி எஸ் அவ்வளோதானா? ஃபுட் மட்டும் தாங்களேன், ஒரு கேக். ஓ ஒரு கேக் தாங்க, ஒரு ஐஸ் காஃபி ஒரு கேக். அது என் ஃப்ரெண்டு பில்லில் போட்டுருங்க சார். ஓ இவன் என்ன ஆர்டர் பண்ணணும்னு பார்த்துட்ருக்கலாம். நீ பாரு நீ பாரு நீ பாரு நீ பாரு, நான் அதுக்குள்ளே ஆர்டரை ரிசீவ் பண்ணிட்டு அப்படியே இது பண்ணிடுறேன். மயூமி ரொம்ப நாள் ஆச்சு, எப்படி இருக்கு அப்படின்னு கேட்குறா. ஓ இவன் நம்ம ஸ்கூல் ஃப்ரெண்டா ஃப்ரெண்ட்ஸ். அவங்க ரெண்டு அவங்களுக்குள்ளே பேசிகிட்டு இருக்காங்க, நம்ம அவங்கள்ட்ட பேசலை. அவங்க ரெண்டு ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு, அவங்க வந்து ஒர்க்கு அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டரும் இவன் நேரம் வெட்டி கதை பேசிகிட்டு இருந்தாங்க, அதை நான் தேவையில்லாமல் கேட்டு வேஸ்ட் பண்ணிட்டேன். தம்பி நீயா இருப்பா? தம்பி ஹுட்டி போட்ட தம்பி பேச மாட்டேன்றான் சார். நீங்கள் ஹலோ
ஒசாக்குசான் எங்க போன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். எனக்கு எதுவும் சொல்லி கொடுத்து முடிக்கல, நீ இல்லாம என்னால போக முடியாது ஹொசாக்குசான், இன்னும் நான் நிறைய கத்துக்கணும். ஐ திங்க் ஏதோ நினைச்சிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். ஹொசாக்குசானுக்கான அப்படி யாரையோ தேடிட்டு இருக்கான். ஆர்டர் வந்துருச்சா? ஏய், ஆர்டர் பண்ணியா இல்லையா? இங்க பாருங்க ப்ரோ, சாப்பாடுலாம் சும்மா மாசா இருக்கு. ஆர்டர் பண்ணியா இல்லையாம்மா? ஜேம்ஸ், இவர் பேரு. எக்ஸ்கியூஸ் மீ யங் லேடி, குட் ஈவினிங். உங்ககிட்ட நான் ஒரு சின்ன க்வெஸ்சன் கேட்கலாமா? கேளுங்க ஜேம்ஸ். அந்த இருக்காங்களே அவங்க உங்க ஃப்ரெண்டா? ஆமா ஜேம்ஸ், ஆமா எங்க ஃப்ரெண்டு தான். கேட்கறதுக்கு நல்லது. உங்க இருக்க காஃபி ரொம்ப பிடிக்குமா ஜேம்ஸுக்கு? ஜேம்ஸ், ஓ அந்த ஹுட்டி போட்டுட்டு இருக்கவனை பார்த்தா கொஞ்சம் அவருக்கு சஸ்பீஷியஸாக இருக்கான் ஜேம்ஸுக்கு. ஜப்பான் நின்று தான் இவ்வளோ சேஃபாக இருந்தாலும் அதுக்குன்னு நம்ம ரொம்ப அலட்சியமாக இருந்துக்கூடாதான். எப்போவுமே ஒரு சேஃப்டியோட தான் இருக்கணுமா. நம்ம வந்து திரும்ப சந்திப்போம்னு நினைக்கிறேன். ஏன் அப்படி சொல்கிறான் ஜேம்ஸு? அது வரைக்கும் போயிட்டு வரேன். ஆர்டர் வந்துருச்சு. அந்த ஹுட்டி போட்டுட்டு இருக்கவனை பார்த்தா இவனுக்கு சஸ்பீஷியஸாக இருக்குன்றான். ஜப்பானில் சேஃப்டி இல்லைன்றான். வாங்க காஃபி, என்னோட கேக்க வந்துருச்சு. சொல்லுமா. இவன் பேர் என்ன? அட்டகத்தியா? என்னது அசுகா, நீ ஏதோ உன் ஃபேஸ் வந்து ஏதோ ஸ்ட்ரீமில் தெரிஞ்சுன்னு சொன்னியே, என்னாச்சு அப்படின்னு கேட்குறா. என்னோட ஃபேஸ் என்ன, நான் ஒரு அவதார் வச்சிருந்தேன்ல, அது திரும்பி காணாமல் போயிடுச்சு. அது எப்படி பாசிபிள்? நீ வைரஸ்லாம் செக் பண்ணியான்னு கேட்குறா. நான் வந்து வைரஸ் செக் பண்ணி, ஆனால் உண்மையில எதுவுமே எனக்கு கிடைக்கல. அப்படியா? பிசி யாராச்சும் ஹேக் பண்ணியிருப்பாங்களான்னு கேட்குறா. ஸ்ட்ரீமில் என்ன பண்ணணும் உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்குறா. என்னோட வியூவர் வந்து ஒரு கேம் அமைச்சார், அதை நான் வந்து ப்ளே பண்ணேன். அப்போ அதுதான் பிரச்சனை அப்படின்றா. அவங்க என்னதான் ஃபேன்ஸாக இருந்தாலும் அவங்க யாரு எங்கிருந்து பார்க்குறாங்கிறது உனக்கு தெரியாது அப்படின்றா. ஓ, அவங்க அனுப்புகிற ரேண்டமாக இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறா. அந்த கேம் இனிமே விளையாடது ஓகே அப்படின்னு வார்ன் பண்றா. அதை பத்தி தான் சொல்லணும்னு இருந்தேன். அது அவ்வளவு சிம்பிள் கிடையாது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், கேம் விளையாடாம இருக்கிறதுல என்ன சிம்பிள் இல்ல? ஓ, நான் ஸ்ட்ரீம் முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு வந்து ஒரு மிரட்டல் மெசேஜ் வந்துச்சு. அவன் வந்து என்ன சொன்னா, அந்த கேம் விளையாடலன்னா எனக்கு தப்பான விஷயங்கள் நடக்கும்னு சொல்லி என்ன மிரட்டான் அப்படின்னு சொல்றான். ஓ, அதான் நீ வந்து யாரும் உனக்கு மெசேஜ் அமைச்சாங்கன்னு சொன்னியா அப்படின்றான். இவன் யாரா திடீர்னு எங்கிருந்து வரான்? யாரா அவன்? என்னடா பண்ற? என்னைய பார்த்துட்டு இருக்க? ஏ அசோக், அவன் பின்னாடி இருக்கான் பாரு, நம்மளை பார்த்து ஏதோ பண்ணிருக்கான் பாரு. நம்மளுக்கு தெரியும், நம்மளை போட்டோ எடுத்த மாதிரி இருந்துச்சு. இங்கே பாருங்க, கேக்க கூட சாப்பிடல ஃப்ரெண்ட்ஸ். நின்னா ஒரு மாதிரி போட்டோ எடுத்துட்டு போயிட்டான். வாட் ஹேப்பன்டா? உன்ன பயம் காட்டல அசுகா? ரொம்ப பயமா இருக்கு, வீட்டுக்கு போலான்றா. அசுகா, நீ என்ன பயப்படுற? அவன் என்ன போட்டு எடுத்தான்? ஓகே, நான் கிளம்புறேன், இந்த இடத்துல உன்னை டிராப் பண்ணிடுறேன்றா ஃப்ரெண்ட். உன்ட்ட பேசுனதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ எப்போ வேணா நான் கால் பண்ணு. அசுகா, நைட்டு தங்கிட்டு போயேன் ப்ளீஸ். கண்டுக்கவே இல்லை அவ கண்டுக்கவே இல்லை. அவ இவ கூட இருந்தா நம்ம வந்து ரேஞ்சரால் செத்துருவோம்னு சொல்லிட்டு அவ எஸ் ஆயிட்டா. பட் இருந்தாலும் அசுகா சொல்கிறது கரெக்டு தானே. ஒரே ஒரு வாட்டி ஸ்ட்ரீமில் ஃபேஸ் தெரிஞ்சிருச்சு, அதுக்கு பயப்பட தேவையில்லை தான். பட்டு அந்த காஃபி கடையில் வந்து ஒருத்தன் ஒரு மாதிரி ஒரு ஜாக்கெட்டை போட்டுட்டு நம்மளை வந்து ஃபோட்டோ எடுத்தது தான் ஏன்னு தெரியலை. ஏ யாரா நீ? ப்ரின்ஸ் பயங்கட்டம் ப்ரின்ஸ். எப்படி ப்ரோ டோருக்குள்ளே வந்தான்? செக்யூரிட்டி கிடையாது ப்ரோ, ஆட்டோமேட்டிக் டோர் தான் ப்ரோ. சத்தியமா இவன் தான் ப்ரோ, இவன் தான் நம்மளுக்கு கொலை மிரட்டல் விட்டவன்னு நினைக்கிறேன். எப்போ ஒரு நிமிஷம் பயன்ட்ட ஃப்ரெண்ட்ஸ். வாங்க டக்குன்னு ரூம்குள்ளே போயிடலாம் ப்ரோ. லிஃப்ட்டுக்குள்ளே வந்துட்டு ஒன்றும் அசையவே இல்லை. ஏ, இங்கே ஒரு மாதிரி டார்பால்லாம் போட்டுருந்துச்சு, அதெல்லாம் என்னாச்சு ஃப்ரெண்ட்ஸ்? அவன் நம்ம வீட்டுக்குள்ளே வந்துடுவானோ? ஓரம் முடுறான். தரம் அடிக்குதா ஃப்ரெண்ட்ஸ்? சேஃபாக தான் இருக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்ட்ரீமுக்கு டைம் ஆகிடுச்சு. வாங்க. ஏன் இந்த ரூம் திறக்க மாட்டேங்குது? கீழா குடஞ்சி போச்சா? ஸ்க்ரூ டிரைவர் எங்கேயும் இருந்துச்சு அப்படின்றா. அந்த ரூம் ஏன் ஃப்ரெண்ட்ஸ் திடீர்னு இதாகிடுச்சு? அப்புறம் ஷெல்ஃபுக்குள்ளே இருக்குமோ ஸ்க்ரூ டிரைவர்? ஸ்க்ரூ டிரைவர் எங்கே இருக்கும்? ஒரே ஒரு ஷெல்ஃபில் ஒரே ஒரு ஸ்க்ரூ டிரைவர் மட்டும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பரவாயில்ல, இந்த பொருள் இருக்க எவனாச்சும் வந்தோன்னா உருதுதான். பரவாயில்ல, பாத்ரூம் எவனா லாக் பண்ணி விட்டுரு. நைட் டைம் வரையா, அதான் கொஞ்சம் பேனிக் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். வாட் த ஹெல்! ஓ, இது அந்த வீட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு டிவைடர் ஃப்ரெண்ட்ஸ். மற்றபடி ஏறி குதிச்சா இந்த பக்கம் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வந்துட முடியும்.
நாட் பேட். ஒரு ஸ்ட்ரீமராக இருந்தால் இந்த மாதிரி ஒரு செட்டப்பில் இருந்து ஸ்ட்ரீம் பண்ணால் சூப்பராக இருக்கும், பட் கொஞ்சம் பயமாக தான் இருக்கியா. வாங்க யூஸ் பண்ணிடலாம். வாங்க நம்ம ஃபேஸு அவதார் வந்து ஜென்ரேட் பண்ணிடலாம், நம்மளோட கேரக்டராக மாறிடலாம் சென்ட்ராயனா. இப்போ கேமை வந்து ஆன் பண்ணுவோம். இன்னும் இது அந்த ஸ்ட்ரேஞ்சர் அமிச்ச கேம் ஃப்ரெண்ட்ஸ். இவன் இன்னும் அந்த கேமை தான் விளையாடுறா, பயப்படுறா அந்த ஸ்ட்ரேஞ்சரை பார்த்து. ஸ்ட்ரீமை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மிஸ்டீரியஸ் வியூவர்ஸ் கேம் கண்டினியூஷன் சொல்லிட்டு போட்டிருக்கா ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு உன் ஃபேஸை காட்ட மாட்டியா அப்படின்றாங்க. போலீஸ் தான் இந்த கேமில் எனிமியா அப்படின்றாங்க. ஓ இதில் வந்து போலீஸ் கிட்ட மாட்டாத ஒரு லேடியாக நம்ம விளாடணுமா? என்ன எலவு ஃப்ரெண்ட்ஸ் இது. ஸ்ட்ரீமில் வேற ரியல் சாட் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆல்ரெடி எனக்கு என்னமோ வீட்டுக்குள்ளே எவனோ வந்துருவானோன்னு கொஞ்சம் பயமும் இருக்குது. ஏதோ முட்டு சந்துக்குள்ளே போயிட்டுருக்கேன். இப்போ போலீஸ் வந்தா இருக்காங்க, போலீஸ் கிட்ட மாட்டக்கூடாது. இந்த டோரில் ஏதோ பேய் மாதிரி ஏதோ சிம்பிள் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். உமன் டாய்லெட்டா? ஆமாம், உமன் டாய்லெட், உமன் டாய்லெட். ஆனால் பேய் சிம்பிள் மாதிரி இருக்குது. ஆனால் உமன் டாய்லெட் என்னால் திறக்க முடியல. எங்கே பாருங்க பேய் சிம்பிள் ப்ரோ, உமன் டாய்லெட்ஸ் மேலே. போலீஸை தாண்டியாச்சு. என்ன இலவில் இது? அந்த டாய்லெட்டில் பார்த்த மாதிரி இங்கே ஒரு பொம்மை இருக்குது. இல்லை இந்த பர்சனை ஹெல்ப் பண்ணுவோம். இது பர்சனா பேய்னு நினச்சினேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் ப்ரிட்டி க்யூட்டா அடக்கா லுக்ஸ் லைக் கோஸ்ட்னு எவனோ ஒருத்தன் போட்டிருக்கான். அது கோஸ்ட் மாதிரி தான் இருக்குது. அதான் பொருள் இருக்குமா எங்கேயாச்சும்? ஏ இங்கே தான் ஒன்று இருக்குது. இங்கே ப்ரெஸ் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த லிவரை வந்து தட்டிட்டேன். ஏ பொண்ணு அரிகத்தோ வா வா. வீட்டில் எவனும் இல்லைல்ல, கொஞ்சம் பதட்டமாக தான்லாம் இருக்குது. ஐ திங்க் இந்த பொண்ணை இனிமேல் சேஃபாக கொண்டு போய் அங்கே கொண்டு போய் விடணும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகணுமோ? ஏ பொண்ணு வா 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 வா. இதான் வழியா? யா யா பேபி. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட். கங்க்ராச்சுலேஷன்ஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸா, சூப்பராக பண்ணேன்னு சொல்கிறாங்க எல்லாருமே. தேங்க்யூ தேங்க்யூ சார், தேங்க்யூ. நம்ம இந்த லெவலில் கிளியர் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட். ஐ திங்க் இந்த ஸ்டேஜோட எண்டி தான். இது லாஸ்ட் கேமோட சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறா. சரி ஓகே, இந்த மிஷனை முடிச்சிட்டோம். இன்னைக்கு நம்ம ஸ்ட்ரீம் எண்ட் பண்ணிக்கலாம் நண்பர்களே. ஸ்ட்ரீமையும் முடித்து விட்டோம். டயர்டாக இருக்கு, நான் போய் குளிச்சுட்டு தூங்கணும் என்று கூறுகிறாள் ஃப்ரெண்ட்ஸ். இது ஏசின்னு நினச்சேன். ரூம் டெம்பரேச்சரை செட் பண்ணோன்னு பார்த்தா இது பாத்ரூமில் ஏதோ தண்ணி வர மாதிரி இருக்குது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓ அங்கே ப்ரெஸ் பண்ணால் இங்கே பாத்ரூம் ஆக்டிவேட் ஆகுமா? க்ளோத்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு குளிக்கணுமா? ஓர சாத்துல வாங்க ஃப்ரெண்ட்ஸ், குளிச்சிடலாம். ஃபாரின் ஸ்ட்ரீமராக இருந்தால் அப்போ இப்படி தான் வாழ்க்கை இருக்குமா? ஒரு திடீர்னு சாத்துது. ஏய் ஆட்டோமேட்டிக்காக எல்லா டோரும் சாத்துது. அங்கே பாருங்க, இந்த டோர் சாத்துச்சு, திடீர்னு அந்த டோர் திறக்குது மூடுது. என்ன ப்ரோ நடக்குது? ஒரு மாதிரி ஒரு சவுண்டு வருது, காது குயிங்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏமா குளிச்சது போதுமா? நீ சத்தியமாக பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ், அந்த டோர் ஆட்டோமேட்டிக்காக சாத்தி மூடினத. ஆட்டங்கொக்கமாக்கா, இது டோரே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இது கண்ணாடி. இது டோரே இல்லை, இது கண்ணாடி. நான் இங்கேருந்து பார்க்கும்போது என்னடா இது, ஷெல்ஃப் அந்த பக்கம் திறக்குதுன்னு பார்த்தேன், பார்த்தா அது கண்ணாடி. அப்போ இந்த டோர் திறந்துச்சு, யாரும் உள்ளே இருக்காங்க அப்போது. ஃப்ரெண்ட்ஸ் சத்தியமாக சொல்கிறேன், எவனோ என்னாச்சு, நான் ரொம்ப பயந்துட்டு என்னால் தூங்க முடியல அப்படின்னு. இப்போ என்னாச்சு? நேற்றுக்கு வந்து ஏதோ ஒரு வினோதமான விஷயம் நடந்துச்சு, எனக்கு வந்து அதெல்லாம் என்னன்னே உணர முடியல அப்படின்றா. நான் யார்ட்டே கேட்கணும் அப்படின்றா. வேறு யார்? அசுகா தான். யாரோ காலிங் பில் அமிச்சாங்க. வாங்க ஹோட்டலில் பார்ப்போம். ஐயோயோ இன்னும் விடியலை ஃப்ரெண்ட்ஸ். நான் விடிஞ்சு நினச்சி தைரியமாக இருந்தேன், விடியலை இன்னும். நைட் டைம் பேபி, இது நைட் டைம். மறுபடியும் ஒரு பேப்பர் வந்திருக்கு. வில்லாஸ் ரெசிடென்ஸ், நான் மியா மோட்டோ, மேனேஜர் ஆஃப் இந்த பில்டிங். எப்போ வேணாலும் என் கூட காண்டாக்ட் பண்ணுங்க, ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா. நேத்தை உள்ள விஷயத்தை பற்றி நான் வந்து மேனேஜர்கிட்ட பேசலாமான்னு கேட்குறேன். கண்டிப்பாக மேனேஜர்கிட்ட பேசலாமே, ஒரு வாட்டி கால் பண்ணி பார்ப்போம் மேனேஜருக்கு. தப்பு இல்லையே ஃப்ரெண்ட்ஸ். சார் நான் மியா மோட்டோ பில்டிங் மேனேஜர், வில்லாஸ் ரெசிடென்ஸ். சார் எனக்கு ஒரு கேள்வி இருக்குது சார், எனக்கு வந்து உங்கள் ரூம் நம்பர் சொல்ல முடியுமான்னு கேட்குறாரு. ஓ அவர் ஃபர்ஸ்ட் வெரிஃபை பண்ணிக்கிறாரு, நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா, உங்கள் ரூம் நம்பர் என்னன்னு கேட்குறாரு. ரூம் 705 சார்ண்ணா. ஓ அப்போ நீங்கள் தான் மிஸ் நீனாவா? சார் இந்த ரூமில் ஏதாச்சும் இதுக்கு முன்னாடி அசம்பாவிதம் ஏதாவது அமானுஷம் நடந்திருக்கலாம் சார்? ஹிஸ்டரியா? நீங்கள் என்ன கேட்குறீங்க? உங்கள் ரூமில் ஏதாச்சும் ஒரு வினோதமான ரூம் நினைக்கிறீங்களா அப்படின்றாரு. அப்படி தான் கேட்குறீங்களா அப்படின்றாரு. சார் அப்படி இல்லை மேடம், அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை அப்படின்றாரு. அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் உள்ளே வரதுக்கு முன்னாடி நாங்கள் சொல்லிடுவோம். அப்போ இந்த மாதிரிலாம் நடக்குமா? இந்த மாதிரி நடந்து இந்த பில்டிங்கில் இந்த மாதிரி ஆயிருக்குன்னு சொல்லிடுவாங்களா முன்னாடியே? நீங்கள் கவலைப்பட தேவையில்லை, ஏதாச்சும் வினோதமாக நடந்துச்சுன்னா அதுவும் கற்பனையாக தான் இருக்கும்ன்றான். அதுக்கு அப்பார்ட்மெண்ட்டுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. இப்படி எதாவது நடந்தாலும் எக்ஸாம்பிள் என்னெல்லாம் இழுக்கிற, நீங்கள் ஏதாச்சும் ஒரு டாக்கர்கிட்ட மாட்டிக்கிட்டீங்கன்னாவா? உனக்கு எப்படி தெரியும்? அங்கே வந்து
கண்டிப்பாக உங்களுக்கு கன்சல்டேஷன் கொடுப்போமா. இவன் ஃப்ரெண்ட் ஸ்டாக்கர்னு குறிப்பாக சொல்கிறான். இந்த மாதிரி மேட்டர்ஸில் ஏதாச்சும் வந்துச்சுன்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். வச்சுருங்கன்னு வச்சுட்டான் ஃப்ரெண்ட்ஸ். ஒருவேளை இவன் தான் ஸ்டாக்கராக இருப்பானோ ஃப்ரெண்ட்ஸ்? இருக்கலாம் இருக்கலாம். நைட் லிஃப்டில் இருக்கும்போது எப்படி செக்யூரிட்டிக்கு நம்ம பூட்டிட்டோம் டோரை, அந்த நேரத்தில் இவன் ஒருத்தன் தான் ஓடி வந்தான். இவன் ஒருத்தன் தான் ஓடி வந்தான். அப்போ இவன் தான் ஸ்டாக்கர் நினைக்கிறேன். நம்ம அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கவன் தான் ஸ்டாக்கர் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு என்னமோ அதான் தோணுது. ஃப்ரெண்ட்ஸ் எவன் ஸ்டாக்கராக இருப்பானே தெரியலையே. இவன் தான் ஸ்டாக்கரா? இல்லை எவன் ஸ்டாக்கர் ஃப்ரெண்ட்ஸ்? நீங்கள் யார் நினைக்கிறீங்க எவன் ஸ்டாக்கராக இருப்பான்னு? ஃப்ரெண்ட்ஸ் இப்போதைக்கு அவன்கிட்ட பேசியாச்சு. அவனுங்க எப்படியும் பில்டிங்கில் ஒத்துக்க மாட்டானுங்க இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குன்னு. வாங்க நம்ம வந்து ஸ்ட்ரீமை போட்டுருவோம். மறுபடியும் நம்ம அவதாரை வந்து ஆன் பண்ணி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுவோம். நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இந்த வாட்டி வேறு லெவல் வந்திருக்கு ப்ரோ. இதுவும் அந்த வியூவர் கொடுத்த கேம் தான். மறுபடியும் நீ அந்த லேடியை ஹெல்ப் பண்ண போகிறீங்கன்னு கேட்குறாங்க. இல்லை இன்றைக்கி உன் ஃபேஸை காட்ட மாட்டியா, இல்லை ஃபஸ்ட் டைம் ஒன்று பார்க்குறேன் அப்படின்றாங்க. வெல்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க. இதுவும் வியூவர் கொடுத்த கேம் தான். இதில் என்ன பண்ணணும்? இதுதான் சூப்பர் மார்க்கெட் மாதிரி இருக்குது. குட் லக் அப்படின்றாங்க. ஏய் அதே மாதிரி அந்த பொண்ணு இருக்கிற டோரு, அந்த பொண்ணு நம்ம இங்கே கூட்டிகிட்டு வரணும். நேற்றுக்கு பார்த்த மாதிரி டோரு கரெக்டாக வியூவர்ஸாக தான் சொல்கிறாங்க. சேம் டோர் அஸ் எஸ்டர்டே அப்படின்றாங்க. அப்போனா சூப்பர் மார்க்கெட் கரண்ட்டை மாட்டாமல் நம்ம வந்து போய் அந்த பொண்ணை எங்கே கூட்டிகிட்டு வரணும். அந்த பொண்ணு வந்து, ஏ பொண்ணு எங்கே இருக்க, எங்கே இருக்க பொண்ணு? பொண்ணு பேர் ரெய்கோவா? அதனால பேர் ரெய்கோ. ஓ அந்த பொண்ணுக்கு பேர் வந்து ரெய்கோன்னு நேம் பண்ணியிருக்காளாம். ஓ நம்ம தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த பொண்ணுக்கு பேர் வந்து ரெய்கோன்னு நேம் பண்ணிக்கிட்டோம். பாருங்க நமக்கு இந்த இருக்கு சுவிட்சு போட்டாச்சு. வாங்கலே போவோம். வா ரெய்கோ வா. ஃபஸ்ட் டைம் ஸ்வீட்டான லேடி வாய்ஸ் வந்துச்சு. இந்த வாட்டி என்ன ஒரு மாதிரி ஆம்பளை வாய்ஸ் வருது. அரிகத்தோ அப்படின்னு வருது. போக்கு நோ ஹனாஷி நான்தே தரேமோ கீட்டே குரே நாய். எப்பரா போக்கு வா ததா ஸ்டாய்டாய் டக்கே நானோனி. எப்படி ப்ரோ டிவி தானாவே ஆனாச்சு? அது உடஞ்சிருச்சா என்ன? இல்லைன்னா அந்த ரூம்ல ஏதோ ஒரு சாபம் இருக்கு. சாபம் கீபம் ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நீ தான் அந்த டிவியை வந்து ஆன் பண்ணியா, இல்லை ஏதாவது வெடிச்சிச்சான்னு கேட்குறானுங்க ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்குள்ளே எவனோ இருத்தன் இருக்கான், அதுதான் உண்மை. லெவலை முடிச்சாச்சு. ஆர் யூ ஹங்க்ரியா? ஏன் கேட்குறானுங்க அப்படி? ஸ்ட்ரீம் எங்கேயும் முடிச்சுக்கலாம் அப்படின்றானுங்க. நாங்கள் நாளைக்கு வரோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே. இன்னைக்கு ஸ்ட்ரீம் எங்கே முடிச்சுக்கலாம், நாளைக்கு பார்ப்போம். ஐ எம் ஸோ ஹங்க்ரி, நான் போய் சாப்பிட போகிறேன். ஒன்றும் ஒரு மண்ணாங்கட்டியும் இருக்காது. எப்படி ஃப்ரெண்ட்ஸ் டிவி ஆனாச்சு? அதை பற்றி கண்டுக்கவே இல்லை. பக்கத்தில் இருக்க ஸ்டோருக்கு போகலாம், இல்லை ஊபர் ஈட்ஸ் ஆர்டர் பண்ணலாமா? ஸ்டோருக்கு போகலாமே. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பக்கத்தில் ஒரு ஸ்டோர் இருக்கான், ஸ்டோருக்கு போயிட்டு வந்துடுவோம். என்ன கருமண்டா அது? யாரா அது? எவன்டா பூச்செண்டு வச்சது? எவன்டாவன்? ஏண்டா இந்த அப்பார்ட்மெண்ட்டில் சேஃப்டி சேஃப்டின்னு சொன்னீங்களடா, இங்கே பார்த்தா ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை சேஃப்டி. எவல நீ சொல்லல? ஓ இது லேடி ப்ரோ, பில்டிங் மேனேஜரா? இப்போ நீங்கள் தான் நீனாவா அப்படின்றாங்க. ஓ இது மியா மாட். ஓ ஃப்ரெண்ட்ஸ் மியா மாட்டோ, இப்போ பேசணுமே மியா மாட்டோட்ட. நீங்கள் தனியாக இருக்கீங்களான்னு கேட்குறாங்க. அதுவும் இந்த மாதிரி பொண்ணு இந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கு ரொம்ப டேஞ்சரஸ் அப்படின்றாங்க. பாய் ஃப்ரெண்ட் இல்லையே? அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம் மியா மாட்டோ. பட் எனக்கு என்னமோ ரீசெண்டாக நீங்கள் யார் கூட இருந்த மாதிரியே எனக்கு தோணுது அப்படின்றாங்க. அப்படிலாம் இல்லையே. எதுக்கு பிரேக்கப் பண்ணீங்க? அவர் ரொம்ப மோசமான ஆளா? ஏதாச்சும் ஒரு காரணம் இருந்துச்சான்னு கேட்குறாங்க. சாரி நான் உங்கள் விஷயத்த ரொம்ப நோண்டி கேட்குறேன், தெரியுதுல்ல, சும்மா இரு. நான் தான் இங்கே இருக்க மேனேஜர், ஏதாச்சும் ஆச்சுன்னா நீங்கள் வந்து என்னை கூப்பிடுங்க அப்படின்றாங்க. மேனேஜரே இங்கே வச்சு பற்ற வச்சு புஃபு புஃபுன்னு ஊதிட்டுருக்கீங்க. இருக்க டெனண்ட்டுக்கு என்ன நிலமையோ. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கீழே போய் ஸ்டோரில் போய் வாங்கிட்டு வந்துடுவோம். சம நம்ம மேனேஜர்கிட்ட சொல்லியிருக்கலாம், இந்த மாதிரி ஒருத்தன் வந்து ஒரு மாதிரி ஹுட்டி எல்லாம் போட்டுட்டு வந்து மிரட்டுறான் அப்படின்னு. திடீர்னு பார்த்தா பில்டிங்குள்ளே வந்தால் இப்போ ஆளே காணோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் தான் அங்கேயே ஸ்டோர் இருக்குது, லெட்ஸ் கோ. இந்த மாதிரி செக்யூரிட்டி சிஸ்டம்லாம் வச்சு என்ன பிரயோஜனம்? ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது. செக்யூரிட்டி சிஸ்டம்லாம் வச்சு செத்துக்கு எவன்லாம் வரான்? நான் மியமெட்டோன்னா ஆம்படை நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தா பொண்ணு. இட்ஸ் ஓகே, பக்கத்தில் தான் சூப்பர் மார்க்கெட் இருக்குது. இப்போ கூட பாருங்கள், நைட் டைம் கூட எவனுமே இல்லை ப்ரோ இந்த இடத்துல. தனிமையாக இருக்குது இந்த இடமே. பரவாயில்லையேப்பா, இவ்வளோ பெரிய பில்டிங்ஸ் இருக்குது. பெடஸ்ட்ரியன் வந்தால் தான் க்ராஸ் பண்ண முடியுமா? பஸ்ஸு போட்டோம். ஐ திங்க் இப்போ க்ராஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஓகே இப்போ க்ராஸ் பண்ணலாம். சிக்னல் வந்தால் தான் நம்மளால் க்ராஸ் பண்ண முடியும். எவ்வளோ நீ? அதான் சிக்னல் போட்டாங்கல்ல, இவ்வளோ வேகமாக வர. ஜப்பானில் இந்த மாதிரிலாம் ஆட்ருப்பாங்களோ. ஓகே நம்ம டின்னர் வாங்க வந்திருக்கோம். டின்னர் மட்டுமே, ரொம்ப பசியாக இருக்குது. கூடவே சேர்த்து சில சரக்கும் சமாச்சாரங்களும் வாங்க போகிறாளாம். வாவ் என்ன ஒரு அருமையான பிரகாசமான முகம் இவருக்கு. சூப்பர்யா, ஆளே நல்லா பிரகாசாக இருக்காயா. இவனை பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் நல்லதாக தோணுது. வாங்க ஒரு சாண்ட்விச் ஒன்று எடுத்துப்போம். ஏ ஃப்ரெண்ட்ஸ் வந்தா பாருங்க, லிஃப்டில் பார்த்தா அதே மூஞ்சி. இவன் தான் ப்ரோ நம்மளை ஃபாலோ பண்ணுறான். பில்லு போடுங்க சார். ஓ இதெல்லாம் கொஞ்சம் எடுக்கணுமா ஃப்ரெண்ட்ஸ்? வேறு ஜூஸ் ஐட்டம் ஏதாவது கொஞ்சம் எடுக்கணும். அப்புறம் ஒரு தண்ணி பாட்டில். ப்ரோ மறுபடியும் ஹுட்டி போட்டு ஒருத்தன் இருக்கான். ஓ இங்கே இருக்க ஐஸ்கிரீமு. ஓகே ஒரே ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் எடுத்துருவோம். ஓகே நண்பர்களே வாங்க பில்லை போட்டுடலாம். 7 அடி இருப்பாங்களா அந்த இவங்க? சின்ன பொண்ணு நினைக்கிறேன் இது. ஆனால் சின்ன பொண்ணுக்கு பாருங்க, 7 அடி ஹைட்டுக்கு போயிட்டுருக்காங்க. ஐஸ்கிரீமை சாப்பிட்டதுக்கப்புறம் எனக்கு ஏதாச்சும் காரமாக வேணுன்றா. நம்மளை மாதிரி தான் போகல. ஸ்வீட்டு சாப்பிட்டா காரம் சாப்பிட்ணும், காரம் சாப்பிட்டா ஸ்வீட்டு சாப்பிட்ணும். பில் போட்டிங்களா? தேங்க்யூ சார்.
பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அவன் ஆளை காணோம். டேய் ரிக்கியாவா, ரொம்ப நாள் ஆச்சா, யாரா நீ? ஓடாதீங்கன்றான். உங்கள்கிட்ட வந்து முக்கியமாக ஒன்று சொல்லணும். என்னது? நீங்கள் தானே என்ன பிளாக் பண்ணிருக்கீங்க. இப்போ இவன் தான் இப்போ நம்ம ஃபோனில் நம்ம சும்மா அனுப்பிச்சாதான் நமக்கு. அதெல்லாம் நான் ஒன்று நேர்லேயே பார்த்து பேசலான்னு வந்துட்டேன். நம்ம ஃபேஸ் தெரிஞ்சனால நம்மளை அடையாளம் கண்டுபிடிச்சிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்டு வந்து ரொம்ப வினோதமாக நடந்துக்கிறாங்க. ஃப்ரெண்டு வினோதமாக நடந்துக்கிறாங்களா? நான் சொல்கிறது மட்டும் கேளுங்களேன். ஏய் தம்பி, அங்கே என்ன பண்ணுற பார்த்தீங்களா? கடைக்காரர் கேட்குறாரு. ஐ ஹாவ் எவிடன்ஸ், எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க அப்படின்றாரு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கடைக்காரனை வந்து நம்மளுக்காக தட்டி கேட்டார். நம்ம போயிடலாம் அங்கேருந்து. பட் அவன் பார்த்தா நல்ல மாதிரி தான் இருந்தால், நல்ல வேலை கடைக்காரன் இருந்தனால நம்ம வந்து பிரச்சனை இல்லாமல் வந்துட்டோம். வாங்க. அவன் தான் நம்மளுக்கு வந்து ஃபோனில் வந்து மெசேஜ் அனுப்பிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். ஆட்டங்கொக்க மொக்கா கொக்க மொக்கா, நல்ல பையன் ஒருத்தன் தெரியாமல் பிளாக் பண்ணிட்டோம். ஆனால் இவன் தான் ஆக்சுவல் ப்ராப்ளம் ப்ரோ. இவன் தான் அன்றைக்கி லிஃப்ட்டுக்குள்ளே நம்ம அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே வந்தான். நம்மளை ஃபாலோ பண்ணி வந்துட்டுருக்கிறான் இவன். இப்போ வரமாட்டிங்களா கடைக்காரனே? ஏய் அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே எவனா சிந்தா வாங்கல, இங்கே ஒரு பொண்ணுக்கு பிரச்சனை. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வண்டி நிறுத்தியிருக்கானுங்க, கடத்திட்டு போயிடுவானுங்களா? ஐயோ என்ன ப்ரோ இது, தெருவில் ஒரு பையன் இருக்க மாட்டேங்கிறானுங்க. ஃபாலோ பண்ணி வந்துக்கிட்டே இருக்கிறான் இவன். ஏய் அவன் கொஞ்சம் நிறுத்த சொல்லுங்கடா. டேய் மகட்டா, ஏய் ஐயோ, அந்த குட்டி பையன் எந்த பிரச்சனையும் கிடையாது ப்ரோ. அவன் ஏதோ தெரியாமல் ஃபண்ணு கமிச்சிருப்பான். அவனை தெரியாமல் பிளாக் பண்ணிட்டோம். ஆனால் இவன் தான் உண்மையான பிரச்சனை. இவன் தான் அப்பார்ட்மெண்ட் வரைக்கும் வந்தான். அப்பார்ட்மெண்ட் ஒர்க்கில் போயிடுறா. ஃப்ரெண்ட்ஸ், எவனோ ஒருத்தர் நம்மளை வந்து ஹெவியாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். அவனும் நம்ம அப்பார்ட்மெண்ட்டில் உள்ளவனாக இருப்பானு சொல்லி எனக்கு ஹெவி டவுட்டாக இருக்கு. ஏன்னா வந்து ரொம்ப நம்ம போகிற இடத்துலாம் கிளியராக பார்க்குறான், திடீர்னு என்னெல்லாமோ பண்ணுறான். யாராக இருப்பான்னு சத்தியமான தெரியல. இந்த எபிசோட் இந்த இடத்துல முடிச்சிக்கலாம். இப்போ தான் கதை வந்து ஒரு மாதிரி நகர்ந்துட்டு இருக்கு, எவனே சத்தியமாக தெரியல. இந்த எபிசோட் பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட பார்ட் டூ வேணா மறக்காம பார்ட் ஒன் கமெண்ட் பண்ணுங்க. கூடிய சேர்த்து லிஸ்ட் பண்ணிடலாம். அதுவரை வரட்டா.